ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்சஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கனிகளில் ஒன்றான பலாப்பழ ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து பலாப்பழ சீசனுங்கிறதுனால நான் வந்து பலாப்பழ ஜூஸ் எப்படி செய்யலான்னு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து 25 பலாப்பழ சிலைகள் எடுத்திருக்கேன். இது வந்து முதல்ல நம்ம உள்ளே இருக்க பலாக்கொட்டையை வந்து நீக்கிடலாம். அது ஒரு தோல் பகுதியும் இருக்கும், அதையும் நீக்கி எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் நல்லா நறுக்கி நம்ம வந்து ஜூஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பலாப்பழத்தை வெட்டிடலாம். இந்த மாதிரி பாதியை எடுத்து உள்ள இருக்க பலாக்கொட்டையை நீக்கிட்டேன். ஒரு தோல் பகுதி இருக்குது, இதையும் நீக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பலாப்பழத்தை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து ஜூஸர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். இந்த பலாப்பழம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து உள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் பழத்தெல்லாம். இதோட வந்து ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிடுதேன். எனக்கு வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிடலாம். இதோட வந்து நான் ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கிடுதேன். பால் ஆட் பண்ணிக்கிட்டால் ஜூஸ் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். ஜூஸ் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து ஜூஸ் ரெடி ஆகிட்டு, இதோட வந்து நான் ஐஸ் க்யூப் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். இதையும் மிக்சியில் வச்சு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இது வந்து இது மாதிரி ஜூஸ் ஐஸ் க்யூப்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. வெயில் காலத்தில் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. பாருங்கள், ரெடி ஆகிட்டு சுவையான பலாப்பழ ஜூஸ் ரெடி ஆகிட்டு. இதுக்கு வந்து சுகர் நான் வந்து ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக ஹனி ஆட் பண்ணிக்கிடுதேன். தேன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு ஐஸ் க்யூப் ஒவ்வொன்று ஆட் பண்ணிக்கிடுதேன். நான் கொஞ்சம் பலாப்பழத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து சுகருக்கு பதிலாக ஹனி ஆட் பண்ணிக்கிடுதேன். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுதேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த பலாப்பழம் வந்து எலும்புகளுக்கு நல்லா வலுவை சேர்க்கும். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கிடுவோம். தேனை எல்லாத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். சுவையான பலாப்பழ ஜூஸ் ரெடி ஆகிட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து பப்பாளியில் கூட ஜூஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சுவையான பலாப்பழ ஜூஸ் ரெடி ஆகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.